Hi friends, welcome to my channel. Video kulla porathukku munadi channel subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Konja things la vaangirken adu enna enna nu paakalam. Cutting knife vaangirken. Egg slicer, saucepan, grill pan, water bottle. In the bottle, I am my husband kaga vaangana. வீட்டில் ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபில் பண்ணி அவருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்காக வாங்கினேன். இதை வந்து ஈஸியாக கேரி பண்ணிடலாம். ரொம்ப குட்டியாக இருக்கிறதால அவர் பேக்கில் வந்து ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். இதோட கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் இருந்தது. இதிலே வந்து ரெண்டு கலர் இருந்தது. ஒன்று நேவி ப்ளூ கலர், இன்னொன்று வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த பாட்டில் நான் வாங்கினேன். நான் இதில் வந்து நம்ம ஸ்மூத்திஸ் கூட இதில் ஊற்றி நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா கேரி பண்ணலாம். மெயினாக ஆஃபீஸ் போகிறவங்க, ஈவன் ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸ்க்கெலாம் கூட இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு இதை நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக் ஸ்லைசர். இதோட விலை வந்து 1 pound கம்மி தான், மேபி 100 rupees கம்மி தான் இதோட விலை. கரெக்டான ரேட் தெரியல, பட் 1 pound கம்மியாக தான் நான் வாங்கினேன். இந்த எக்ஸ்லைசரை மெயினாக எதுக்காக வாங்கினேன்னா, எக் சாண்ட்விச் பண்ணலான்னு. காலையில் வந்து என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு எக் எடுத்து பாயில் பண்ணி சாண்ட்விச்சில் வச்சு எக் சாண்ட்விச் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. என்னோடய பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ்டு எக் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அட்ராக்ட் ஆகி அவன் நல்லா சாப்பிடுவான் எக்கு. அதுக்காக நான் மெயினாக இந்த எக்ஸ்லைசர் வாங்கினேன். அது இல்லாமல் நாங்கள் எப்பயுமே வந்து மட்டன் சூப் செஞ்சோம்னா எக்கை பாயில் பண்ணி இதில் ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டு குடிப்போம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த எக்ஸ்லைசர் வாங்கினேன். ஒரு சாஸ் பேன் மாதிரி வாங்கினேன். இது மெயினாக இது பார்த்த உடனே நான் என்ன நினச்சேன்னா, இதில் ஊத்தாப்பம் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது பார்க்க குட்டியான தவா தான். இது கரெக்டாக ஊத்தாப்பமுக்கு இது கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து ஆம்லெட்டு அதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த தவா மெயினாக யூஸ் பண்ண போகிறேன். நூடுல்ஸு, இப்போ சிக்கன் நூடுல்ஸ் அதெல்லாம் பண்ணோன்னா அதுக்கும் இதை யூஸ் பண்ணி. இந்த தவா வந்து விலையும் ரொம்ப கம்மி, 2.75 pounds தான். இதில் வந்து டெஃப்லான் நேம் போட்டிருந்தது. அந்த கம்பெனி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கடாயை நான் வாங்கினேன். இதோட பாட்டமும் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸாக இருக்குது. இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது, ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. ஸோ இந்த தவாவை நான் வாங்கினேன். இந்த தவா பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, பட் பேக் சைட் பாட்டம் வந்து குவாலிட்டியாக இருக்குது. தவாவும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, பட் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை. இது வந்து கிரில் பேனு. கிரில் பேனை நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கிரில் பேன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட நேம் வந்து கிரில்லா. இதுவும் வந்து டெஃப்லான் குவாலிட்டி டெஸ்டட் நான்ஸ்டிக் கோட்டிங் போட்டிருந்தது. அந்த பிராண்டு ரொம்ப நல்ல பிராண்டுன்றதால இது வாங்கினேன். இது வந்து இதோட விலை பார்த்தீங்கன்னா 10 pounds ஆஃபர் ப்ரைஸில். 10 pounds பார்த்த உடனே நான் உடனே வாங்கிட்டேன். ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்காது, நல்ல பெரிய கிரில் பேனாக இருக்குது. இது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம கபோர்டில் வைக்கணுன்னா இப்படி வச்சு வச்சோன்னா நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும். அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். இதை இப்படி மடக்கி இப்படி வச்சிட்டோம்னா அழகாக ஸ்பேஸும் சேவ் ஆகும். நல்லா இந்த கிரில் பேன் வந்து நல்ல பெரிய ஸ்பேஸாக இருக்கணும், ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சாண்ட்விச் வச்சுக்கலாம், இந்த இடத்துல நம்ம சிக்கனையும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ப்ரான் தந்தூரி ப்ரான்ஸ்லாம் பண்ணோன்னா இதில் அழகாக லைனப் பண்ணி வச்சும் செய்யலாம். பார்க்கவேவும் ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல வெயிட்டும் இருக்குது, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இதோட பேக் சைட் பாட்டமும் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சாலிடாக இருக்குது. இண்டக்ஷன் பாட்டம் பேக் சைடில், இண்டக்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கேஸ்லேயும் வச்சுக்கலாம். பட் இந்த தவாவே நல்ல வெயிட்டாக இருக்குது. மெயினாக வந்து சிக்கன் சாண்ட்விச், அதுக்கப்புறம் வந்து கிரில் சாண்ட்விச்,
அதெல்லாம் பண்ணுறதுக்காகவே இது வாங்கினேன். IKEA ப்ராடக்ட் இல்லாமல் இன்னும் ரெண்டு பொருள் நான் வாங்கினேன். இந்த தவா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட பாட்டம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து இதுவும் இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது, நல்லா ஃப்ளாட் தவாவாக இருக்குது. மெயினாக வந்து தோசை, பாவ் பாஜி அதெல்லாம் பண்ணுறதுக்காக நான் இதை வாங்கினேன். சப்பாத்தி அதெல்லாம் கூட நல்லா வருது இந்த தவாவில். இது வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினேன், என் வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில் வாங்கினேன். இதோட விலை வந்து 6 pounds. 6 pounds இது வர்த்து தான் இந்த ப்ராடக்ட்டு. இதை நான் யூஸும் பண்ணி பார்த்தேன், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த தவா ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த கடாயும் வந்து நான் வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில் வாங்கினேன். இதோட விலையும் வந்து 6 pounds, நல்லா ஹெவியாக இருக்குது. இது வந்து இரும்பு கடாய் மாதிரி, இது வந்து ரொம்ப எனாமல் கோட்டிங், அது இல்லாமல் இதில் வந்து ஒயிட் ஒயிட் டாட்டட்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட லேபிளில் என்ன போட்டிருந்தாங்கன்னா நான்ஸ்டிக் போட்டாங்க. நான் கடைக்காரர்கிட்டையும் கேட்டேன், இது வந்து நான்ஸ்டிக்கா இல்லை நார்மல் இரும்பு தவாவாங்க. அவர் சொன்னார் நான்ஸ்டிக் தான். பட் நான் வந்து சமைச்சு பார்த்தேன், நல்லா ஒட்டுது. இப்போ எதனா நம்ம டிஷ் பண்ணோன்னா பக்கத்துலேயே இருந்து கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அப்படியே அடி பிடிச்சிடுது. பட் இந்த கடாய் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஹீட்டப் ஆகுது. வெச்ச செகண்ட்லேயே வந்து ஆயிலிருந்து டிஷ்ஷில் வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம். அந்த ஒரு குவாலிட்டி இந்த கடாயில் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து பக்கத்துலேயே இருந்து நம்ம அந்த குக்கிங்கை முடிக்கணும், இந்த கடாயை வச்சுட்டு ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு போயிட்டு வேறு எதனா வேலை பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். இது ஜஸ்ட்டு ரோட் சைடில் இருக்கிற, ஜஸ்ட்டு வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில் வாங்கினதால், லோக்கல் ஐட்டம்ன்றதால ஓகே. இது 6 pounds வாங்கினா 6 pounds ஓகே. இது நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு நைட் செட் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்ருந்தேன். ஸோ ஐக்கியா போனோடனே இதை பார்த்தவொடனே எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால இதை வாங்கினேன். இதில் வந்து 3 knives இருக்குது, 3 knives கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க வித் ஸ்க்ரூஸோட. ஷார்ப்பு இல்லாத நைஃப் வச்சு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் காசு போட்டு நல்ல நைஃப் வாங்கினோன்னா நம்மளோட டைமும் சேவ் ஆகும். ஆஃபீஸ் போகிறவங்க வந்து சில டைமில் வந்து காய்கறி கட் பண்ணணுமேன்றதுக்காகவே சமைக்க முடியாது. பட் குட் நைஃப் வச்சுருந்தோன்னா நம்மளோட ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால வந்து இந்த நைஃப் நான் வாங்கினேன். இது பார்க்கவே அழகாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 15 pounds நான் வாங்கியிருக்கேன். இது கூடவே ஒரு மேனுவல் புக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த போர்ட் பார்க்கவே நல்லாயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி எப்படி கட் பண்ணுன்றதும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த நைஃப் செட்டில் இந்த பீசஸ் இருக்குது, 3 knives, 2 screw type இருக்குது, அதுக்கப்புறம் 2 boat type, அப்புறம் ஒரு மேனுவல் கூட கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த போர்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் அந்த 2 screw மாதிரி கொடுத்துருந்ததும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சால்மன் ஃபிஷ்ஷை வந்து இந்த நைஃபால் கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கட் ஆகுதுன்னு. இந்த பெரிய நைஃப் வந்து நல்லா ஈஸியாக ஸ்லைஸாக கட் பண்ணுது. இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறோம். நல்லா ஸ்லைஸாக கட் ஆகுது அந்த ஸ்கின் கூட, நல்லா இருக்குது இந்த நைஃபு. பார்த்தீங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி அந்த ஸ்கின் கட் பண்ணி எடுத்துச்சு. இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னு நான் எதிர்பார்க்கல இந்த நைஃப்பில்.
சைஸ் கட்டி வச்சு நம்ம பைனாப்பிள் கட் ஆகுதான்னு பார்க்கலாம் எப்படி கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பராக கட் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கட் பண்ணணும்னு இல்லை, அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக அந்த பைனாப்பிள் கட் ஆகுது. ஸ்டெயினே பண்ணாமல் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் அழகாக கட் ஆகிடுது. ஒரு பொட்டேட்டோவை கட் பண்ணால் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த ஸ்மூத்னஸில் இந்த பைனாப்பிள் கட் பண்ணுறோம். செம்மையாக இருக்குது இந்த நைஃபு. நான் இந்த அளவுக்கு இருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்படியே ஒரு தக்காளி கட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடிலாம் நான் வச்சுருக்க நைஃப்பில் பைனாப்பிள் கட் பண்ணோன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் ரொம்ப ஹார்டான பாட்டு, பட் அதுவே வந்து ஒரு தக்காளி கட் பண்ணுற மாதிரி அழகாக கட் பண்ணியாச்சு. ஒரே ஸ்லைஸில் ஈஸியாக கட் ஆகிடுது. எவ்வளோ மெலீஸாக கூட கட் பண்ணுது பாருங்கள். இந்த குட்டி கத்தி எப்படி கட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் ஆகுது. கேரட் பீன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கீரெல்லாம் கூட டக்குன்னு ஈஸியாக கட் பண்ணிடலாம் இதை வச்சு. இன்றைக்கி ஐக்கியாவில் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினேன், அதுக்கப்புறம் இந்த நைஃப் வந்து எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கட் ஆகுதுன்றதெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.